ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு நீட் மாஸ்டர். நீட் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஒரு சைடு பார்த்தா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், இன்னொரு சைடு பார்த்தா உங்களோட ட்ரீம் டாக்டர் ஆகணும்ன்ற கனவு. இது மட்டும் இல்லாமல் கொரோனா, லாக்டவுன், நிறையா போராட்டங்கள், அதையெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் ட்ரீம்ஸையும் கடந்து நீங்கள் செப்டம்பர் 13 அன்றைக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் நீட் எக்ஸாமை நினச்சி பயந்து போயிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் பயம் எதனால் வருது, பயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், இந்த டைமில் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பயம் 3 different ரீசன்னால் வருது. ஃபர்ஸ்ட், ஃபியர் ஆஃப் அன்னோன். செகண்ட், ஃபியர் ஆஃப் இன்அடிக்வன்சி. தேர்ட், ஃபியர் ஆஃப் ஸ்டேக்ஸ். எக்ஸாமில் நீங்கள் படிக்காத டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்களோ, ஒருவேளை படிக்காத டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பயந்தீங்கன்னா அது ஃபியர் ஆஃப் அன்னோன். நெக்ஸ்ட், நீங்கள் 100% ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதனால ஏற்படுகின்ற பயம். அதாவது இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது, இப்போ எப்படி என்னால் இத்தனை சாப்டர்ஸ் படிக்க முடியும், ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பயப்பட்டிங்கன்னா அது ஃபியர் ஆஃப் இன்அடிக்வன்சி. நெக்ஸ்ட், எக்ஸாம் உங்கள் லைஃப் கூட ரிலேட் பண்ணுறது. அதாவது இந்த எக்ஸாமில் ஒழுங்காக மார்க் வாங்கலைன்னா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிடுமே, நம்ம கஷ்டப்பட்டு 1 இயர் படித்தது வேஸ்ட்டாக போயிருமே, ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பயந்தீங்கன்னா அது ஃபியர் ஆஃப் ஸ்டேக்ஸ். ஓகே, இந்த 3 types ஆஃப் ஃபியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அட்ரினலின் இஸ் தி கீ. இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களோட எக்ஸாம் பயத்தை மேக்ஸிமம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, லண்டன் ஒலிம்பிக்ஸ் நடந்தபோது அங்கே இருந்த ஜேர்னலிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. லண்டன் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஆத்லெட்ஸ்கிட்டையும் ஒரு காமன் குவஷன் கேட்குறாங்க. அந்த ஆத்லெட்ஸோட ட்ரீம் என்னவாக இருக்கும்னா, எப்படியாவது இந்த ரேஸில் ஃபர்ஸ்ட் வந்து எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கியே ஆகணும் என்பது தான். ஸோ அந்த கோல்டு மெடலுக்காக அவங்க டே அண்ட் நைட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஆத்லெட்ஸ் கிட்ட ஐயோ நர்வஸ் என்ற கொஷினை அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் சேர்ந்து கேட்குறாங்க. சர்ப்ரைசிங்காக 99% எல்லா ஆத்லெட்ஸ் கிட்டையும் வந்த பதில், நோ ஐ எம் நாட் நர்வஸ் ஐ எம் எக்ஸைட்டட் என்ற பதில் தான். ஓகே, அவங்க எக்ஸைட்டடாக இருந்தாலும் அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவங்களோட பாம்ல ஸ்வெட்டிங்காக இருக்கும், அவங்களோட பியூப்பில் நல்லா டைலைட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஹார்மோன் ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா அது அட்ரினலின் தான். ஓகே, நீட் எக்ஸாமை நினச்சி பயந்து போயிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் அவங்களோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் நல்லா ஸ்வெட்டாக இருப்பாங்க, அவங்க பியூப்பிலும் டைலைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் அட்ரினலின் தான் காரணம். ஸோ அட்ரினலின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஃபியர். ஒலிம்பிக்ஸில் ஒரு ஆத்லெட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவரோட கண்ட்ரிலேயே அவர் தான் பெஸ்ட் ஆத்லெட்டாக இருக்கணும், கண்டிப்பாக அவரோட குவாலிட்டிஸும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபியரை எக்ஸைட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களால ஒலிம்பிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. நீங்களும் உங்களோட ஃபியரை எக்ஸைட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபியர் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ரெண்டுக்குமே ப்ரீத்திங் பேட்டர்னில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் பயந்து போயிருக்கும்போது நல்லா இன்ஸ்பயர் பண்ணி மூச்சு விட்டிங்கன்னா உங்களோட ஃபியரை எக்ஸைட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண உங்களால் முடியும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், நல்லா இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், 5 seconds உங்களோட பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பயர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பயர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக ஸ்மைல் பண்ணி எக்ஸ்பயர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆகும், உங்களால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எக்ஸாம்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் நான் எக்ஸாமை நினச்சி பயந்து போயிடலை, நான் எக்ஸாமை நினச்சி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே அடிக்கடி சொல்லி உங்கள் பிரெயினை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் யாராவது ஆயோ நர்வஸ் எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக, நோ ஐ எம் நாட் நர்வஸ் ஐ எம் எக்ஸைட்டட்னு சொல்லுங்கள். உங்களோட எக்ஸாம் ஃபியரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் டோன்ட் வொரி அபவுட் வாட் யூ கான் கண்ட்ரோல். உங்களோட ப்ரிப்பரேஷன், டைம், ஆட்டிடியூட், ப்ரையாரிட்டி, எஃபர்ட் இதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுடைய கோல்ஸ். உங்களோட ரேங்க், நீட் ஸ்கோர், மெடிக்கல் சீட் இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இதெல்லாம் உங்களுடைய ட்ரீம்ஸ். நீங்கள் நினச்சா உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலாம், லேசியாக இருக்காமல் ஆக்டிவாக படிக்கலாம், உங்களோட ப்ரையாரிட்டியை ஸ்டடீஸ்க்கு கொடுக்கலாம், உங்களோட எஃபர்ட்டை இன்னும் அதிகமாக கொடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ உங்களோட ரேங்க்கை பற்றி, நீட் ஸ்கோரை பற்றி, மெடிக்கல் சீட்டை பற்றி நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற கோல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ட்ரீம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட், உங்களோட மைண்ட் செட்.
நீங்கள் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜியில் 90 கொஷின்னா 90 கொஷினும் பர்ஃபெக்டாக கரெக்டாக எழுதணும். ஸோ இப்படி உங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, ஒருவேளை பயாலஜியில் உங்களுக்கு தெரியாத கொஷின்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, உங்களால் எக்ஸாமில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ உங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன், இந்த எக்ஸாமில் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களால் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னால் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். தேவையில்லாத தாட்ஸ்லாம் வராமல் இருக்க உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களை யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமல்னால் அது சீட்டாக தான். அதுக்கிட்டேருந்து தப்பிக்க அதோட ப்ரே அதை விட வேகமாக ஓடியாகணும். அது உயிருக்கு பயந்து எப்படி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமலான சீட்டாவை விட வேகமாக ஓட முடியுதோ, அதே மாதிரி இந்த எக்ஸாம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போதுன்னு நினச்சிட்டு படிங்க. உங்களோட தடைகள் எதாக இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து உங்களால் இந்த எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ண போகிறீங்க, உங்களோட ட்ரீம் காலேஜில் சீட் வாங்க போகிறீங்க. நன்றி.